வியூவர்ஸ், வெல்கம் டு அம்மா பக்தி சேனல். இன்றைக்கி நம்ம பெண்கள் கையில் இது மாதிரி வளையல் போடுங்கள், நம்ம நாமே நம்ம வீட்டுக்கு வறுமையை கொண்டு வரக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு காமிக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஏன் நம்ம போடுற வளையல்னால நம்ம வீட்டுக்கு வந்து வறுமையை தேடி கொடுக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முக்கியமான ரெண்டே விஷயம், பெண்கள் எல்லாரும் நம்ம செய்கிற தவறு என்னென்னா, வளையல் அணிஞ்சிருப்போம், ஏன்னா பெண்களுக்கு வளையல் அணிகிறது பிடிக்கும். ஆனால் இப்போ இருக்க பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கையில் வளையல் அணிஞ்சிட்டு இன்னொரு கையில் வாட்ச் கட்டியிருப்பாங்க. அது ரொம்ப மிகவும் தப்பு. என்ன தப்பு, வாட்ச் கட்டுறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ச் கட்டுறது தப்பு இல்லை, ரெண்டு கையிலையும் வளையல் போடாமல் இருக்கிறது தான் தப்பு. எனக்கு மணி பார்க்குறது ரொம்ப முக்கியம், நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் காலேஜ் போகிறேன், நான் வீட்டுக்கு எந்த ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னாலும் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நான் வாட்ச் கட்டுறது தப்புன்னு சொல்லலை, இருந்தாலும் நம்ம வாட்ச் கூட சேர்த்து ஒரு வளையல் அணிஞ்சிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நம்ம ஒரு கையில் வளையல் அணிஞ்சிட்டு இன்னொரு கையில் வளையல் அணியாமல் இருந்தால் அது நம்ம வீட்டிற்கு ரொம்ப பெரிய வறுமையை கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ எல்லாருமே ரெண்டு கையில் வளையல் அணியறத மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இது மகாலட்சுமியோட சாயல்னு கூட சொல்லலாம். நம்ம வளையல் அணியும் போது அதில் இருக்க ஒரு பவர், நம்ம விளக்கேற்றும் போது வெறுங்கையோட விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வளையல் வந்து நிறைய அணிஞ்சிக்கும் போது அந்த மகாலட்சுமி நமக்கு நல்ல ஒரு அருளை கொடுப்பான். அது எப்படி நம்ம அந்த வளையலை போடுறது, நம்ம வீட்டுக்கு எப்படி இன்னும் பண வரவை அதிகரிக்கிறது, நம்மளுடைய மகிழ்ச்சி, கணவன் உறவு, கணவன் மனைவியோட உறவு வந்து நல்ல ஒரு கைகூடி போகிறதுக்காக, இல்லை திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆகிறதுக்காக, இல்லை படிக்கிற பெண்களுக்கு நல்ல எக்ஸாமில் மார்க் வர்றதுக்காகவும், பெண்கள்னாலே பெண்கள் தான் அவள் மகாலட்சுமியோட சாயல் தான். அது தாயாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டிற்கு அந்த பெண் மகாலட்சுமி தான். ஸோ நம்ம எப்படி அந்த பண வரவை அதிகப்படுத்துறது, நம்ம போடுற கையில் நம்ம கையில் இருக்க வளையல் மூலமா அப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்ப பவர்ஃபுல். இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நாள் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை நீங்கள் காலையில் பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க, சாயந்தரம் பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க. இன்றைக்கினாலும் நம்ம பூஜை பண்ணிவிட்டு அந்த வளையல், நான் சொல்ல போகிற இந்த வளையலை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த வளையலை நீங்கள் கையில் எடுத்து போட்டுக்கோங்க. நான் சொல்ல போகிற அந்த வளையல் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் வந்து நீங்கள் கிளாஸ்லேயே வாங்கிக்கோங்க, அதுதான் பெட்டர். ஏன்னா கிளாஸில் போடும்போது அந்த சத்தம், அந்த சவுண்டு கீக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, கிளாஸ் வளையல் போட்டால் உடஞ்சிடும், உடஞ்சா அபசகுணம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அது எதுவுமே நீங்கள் நம்பாதீங்க. நம்ம கிளாஸ் உடையும் போது, நம்ம வளையல் போட்டிருக்க கையில் போட்டிருக்க அந்த கிளாஸ் உடையும் போது, அந்த வளையல் ஒவ்வொரு முறை உடையும் போதும் நம்ம வீட்டுக்கும் நம்ம மேலே பட்டிருக்க கண் திருஷ்டியும் போகுது அப்படின்றது தான் அதோடைய உண்மையான அர்த்தம். ஸோ இனிமேல் நீங்கள் கிளாஸ் வளையல் உடஞ்சா கவலையே படாதீங்க, நம்ம மேலே பட்டிருக்க கண்டிஷ்டி நம்மளை விட்டு போகுது அப்படின்றதுக்கு தான் அது அர்த்தமே. அதனால தான் நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஃபங்க்ஷன் வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்களுக்கு கண்ணாடி வளையல் அணிஞ்சு விடுவாங்க. ஏன்னா அவங்க மேலே பட்டிருக்க அந்த கண்டிஷ்டி, ஒவ்வொரு வளையல் உடையும் பொழுதும் அவங்க மேலே இருக்க கண்டிஷ்டி எல்லாமே போயிடும் அப்படின்றதுக்காக தான். சரி, இப்போ அந்த முக்கியமான அந்த வளையல், நம்ம ரெண்டு கையில் அணைய போகிற அந்த வளையலோட கலர், நிறம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மகாலட்சுமியோட சாயல். சிகப்பு அண்டு வெள்ளை, இந்த ரெண்டு கலரையும், ஒரு கையில் சிகப்பு ஒரு கையில் வெள்ளை, இந்த மாதிரியும் நீங்கள் அணிஞ்சிக்கலாம். இல்லை வெள்ளை சிகப்பு இந்த மாதிரியும் அணிஞ்சிக்கலாம். ஆனால் ஒரு கையில், அதாவது வலது கையில் சிகப்பு, இடது கையில் வந்து வெள்ளை அணியும் பொழுது ரொம்ப பவர்ஃபுல். அது உண்மையாலே ஒரு மகாலட்சுமியோட சாயல், அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணும்னா இதை எல்லா வெள்ளிக்கிழமையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வெள்ளிக்கிழமை, இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா, அன்றைக்கி வந்து வாங்கி வளையல வச்சு நல்லா பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கையை அந்த வளையல் எடுத்து கையில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வீட்டில் நல்ல செய்தி வரும், உங்களுக்கு பண வரவு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, உங்களுக்கு யாராவது கொடுக்க வேண்டியது இருக்கும், இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் கிட்டே இருக்கும்போது உங்கள் கணவர் நல்லா உங்கள் கிட்டே பேசுவாங்க, அந்த வளையல் நீங்கள் போட்டிருக்கும் போது நல்ல செய்தி வரும், எல்லாருமே உங்களை வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியில் உங்களை வந்து
பார்ப்பாங்க. ஸோ மறக்காமல் ரெண்டு கையில் வளையல் அணியணும், இதை யாரும் மறந்துடாதீங்க. சிகப்பு வெள்ளை இது ரெண்டுத்தையும் கலந்தும் அணியலாம், இல்லை வலது கையில் சிகப்பு இடது கையில் வந்து வெள்ளையும் போட்டும் நீங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் இதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், வேறு எதை பற்றியாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். உங்களுக்கு எந்த டவுட், நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணணும், இல்லை எனக்கு பண வரவு அதிகரிக்கணும், என்னோடய ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் வந்து நல்லா செழிக்கணும், என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை கிடைக்கணும், எனக்கு திருமணம் ஆகணும், இது மாதிரி என்ன விஷயம்னாலும் நீங்கள் எனக்கு இதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நான் அதுக்கான முறையான ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு தீர்வை வந்து ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் வந்து வெறும் ஒரு 4 நாள் இல்லை ஒரு 5 நாள் செஞ்சாலே போதும்,